வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சம்பத். நீங்க பாத்துட்டு இருக்கிறத அடோபி தமிழா. இந்த வீடியோல நம்ம ஒரு போர்ட்ரேட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு காமிக் கேரிகேச்சர் எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்போ போல பேக்ரவுண்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் கடைசியில் பண்ற கம்பேரிஷனுக்காக வச்சுக்கிறேன். தென் இந்த லேயரை ஹைட் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த மாடலோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். லேயர்ஸ் பேனலில் கீழே இருக்க இந்த மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளோட பேக்ரவுண்ட் மட்டும் மாஸ்க் ஆகிடுச்சு. இப்போ ஹேரில் ஜூம் பண்ணி பார்த்தா நம்ம பேக்ரவுண்டில் லைட்டாக ஹேரில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹேரையும் இந்த பாடியையும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். தென் பாடி லேயரில் இருக்க மாஸ்க் ஐக்கான டெலீட்ஸில் போட்டுட்டு அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ மேலே டூப்ளிகேட் பண்ண லேயரில் பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம பாடியை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, ஹெட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் பாடிக்கு நம்ம தனி லேயர் போட்டு வச்சாச்சு. இதில் வியூவில் வந்து ஆன் ஒயிட் கொடுத்துக்கிறேன். தென் இதில் செகண்டாக இருக்க ரீஃபைன் எட்ஜ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் சைஸ் ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஹேரை சுற்றி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ சைடில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை மைல்டாக பண்ணலாம். அப்புறம் கீழே இருக்க டீகாண்டமினேட் கலர்ஸ் செக் போட்டுட்டு இதோட அமௌண்ட் வந்து 100 வெஸ்ட்டு அவுட் புட் டு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பழையபடி எதுவுமே போகாத மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த லேயர்லேயும் வந்து நமக்கு ஹேர் இருக்குது. ஸோ இதை இப்போ ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ டாப்பில் இருக்க லேயர்லையும் மாஸ்க்கை டெலிட் ஐக்கானில் போட்டுட்டு அப்ளை கொடுத்துக்கலாம். ஹேருக்காக டூப்ளிகேட் பண்ண லேயரையும் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்கப்பாக வச்சுக்கலாம், ஆன் பண்ணாமல் வச்சுக்கலாம். தென் இப்போ டாப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு லேசர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஹேரை மட்டும் சுற்றி இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். செகண்டாக இருக்க இந்த பாடி லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டில் இருக்க பாடி லேயரில் ஹெட்டை வந்து மாஸ்க் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபஸ்ட் லேயரில் ஹேரை மட்டும் மாஸ்க் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் டாப்பில் இருக்க ஹெட் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு இந்த செலெக்ஷன் பண்ணியிருக்க இடம் ஸ்ப்ளிட் ஆனது தெளிவாக தெரியும். ஸோ அதனால் நம்ம செலெக்ஷன் லைட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இது தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு செலக்டில் போயிட்டு மாடிஃபைல எக்ஸ்பேண்ட் கொடுத்துக்கிறேன். ஒரு 20 pixels கொடுத்துட்டு இப்போ கீழே இருக்க மாஸ்க் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரில் ஹேர் மட்டும் தனியாக இருக்கும், அண்ட் இந்த லேயரில் பாடி மட்டும் தனியாக இருக்கும். ஹேர் மாஸ்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் இ போட்டு மெர்ஜ் பண்ணிக்கிட்டேன். இதில் இப்போ ஹெட்டையும் பாடியும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ லேசர் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த பாடியில் டச் ஆகாமல் இந்த ஹெட்டு மட்டும் இந்த நெக்கு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். தென் இப்போ டாப்பில் இருக்க லேயரை ரீநேம் பண்ணி ஹெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். தென் கீழே இருக்கிறது பாடின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பாடி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி போட்டு கீழே இருந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக ரீசைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பாடியும் நெக்கையும் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம எரேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து ஹெட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மாற்றிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த லிக்விஃபை பேனலில் தான் நம்ம ஹெட்டு வந்து ஃபுல்லாகவே ஃபன்னியாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஃபார்வர்ட் ரேப் டூல் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரெஷ்ஷோட சைஸு அண்ட் ப்ரெஷர் இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 300 and 39 வச்சுக்கிறேன். தென் இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி சைடில் ட்ராக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன லைட்டாக புஷ் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைட்லையுமே. தென் அடுத்து வந்து ப்ளோட் டூல் எடுத்துக்கிறேன். ப்ளோட் எடுத்துகிட்டு ஐஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கணும். ஸோ ஐஸ் கிட்டே கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன். தென் அதே மாதிரி இந்த சைடும், அண்ட் அடுத்து ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஹேர் கிட்டே கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஹேர்கிட்டையும். தென் இதே ப்ளோட் டூலை வச்சு ஹேர் கிட்டே இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸையும் கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவேர் லிக்விஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதில் மவுத்தில் மவுத்தோட விட்த் அப்படின்றத ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்மைல் அப்படின்றது நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹெட்டை கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மாஸ்க் ஐக்கான் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கோங்க. தென் ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ப்ரெஷ்ஷோட ஹார்ட்னஸ் வந்து ஃபுல்லாக 100% வச்சுருங்க. ஸோ நம்ம எரேஸ் பண்ணால் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எரேஸ் ஆகணும். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் எரேஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஹெட்டை வந்து ஃபிட் பண்ணிட்டேன் பாடியோட. தென் இப்போ ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணணும். ஸோ ரெண்டு லேயருமே கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ இந்த லேயர் கீழே ஒரு பேக்ரவுண்ட் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரேடியன்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இதில் உங்களுக்கு எந்த கலரில் கிரேடியன்ட் வேணுமோ அந்த கலர் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
Then இப்போ இந்த மேன் லேயருக்கு காமிக் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஷூர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே உள்ள லேயரில் ஒரு மூணு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம், மேலே உள்ளதில் ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ கீழே உள்ள லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் அப்படின்றது கீழே போஸ்டர் எஜஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ வந்து 212 கொடுத்துக்கிறேன். எட்ஜ் திக்னஸ் 2, எட்ஜ் இன்டென்சிட்டி வந்து 1, போஸ்டரைசேஷன் 2 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் பண்ண லேயரை ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃபெக்ட் இதில் அப்ளை ஆகிருக்கும். அடுத்து வந்து அகைன் ஃபில்டரில் போயிட்டு ஸ்டைலைஸில் ஆயில் பெயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் நான் கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள், ஸ்டைலைசேஷன் 5.0, க்ளீன் லைனஸ் 3, ஸ்கேல் வந்து 0.8 கொடுத்துருக்கேன், பிரிசில் டீடைல் 10 கொடுத்துருக்கேன். தென் லைட்டிங் வந்து செக்கில் இருந்துச்சுன்னா அன்செக் பண்ணிடுங்க. இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த லேயரில் இந்த ரெண்டு எஃபெக்டே போதும். தென் டாப் லேயரை ஆன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபில்டரில் போயிட்டு பிக்சலைட்டில் கலர் ஆஃப் டோன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸ் ரேடியஸ் அப்படின்றதுல 4 கொடுத்துக்கோங்க, மீது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கதே இருக்கட்டும். தென் ஓகே கொடுத்துக்கலாம். தென் இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த கலர் ஆஃப் டோன் எஃபெக்ட் இருக்காது. ஸோ இதே கலர் ஆஃப் டோன் எஃபெக்டை நம்ம பேக்ரவுண்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் போயிட்டு கலர் ஆஃப் டோன் மேலே ஆல்ரெடி அப்ளை பண்ணது அப்படியே இருக்கும், அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காமிக் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ கம்பேரிஷன் பார்க்கலாம். ஸோ நல்லா ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு இமேஜ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், அல்லது இந்த இமேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை கூட நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.